அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரொம்ப நாளாக நின்றுட்டு இருந்த அஞ்சு கலப்பையை சேல் பண்ணியாச்சு. நீங்கள் தான் ஏற்கனவே மினி டிராக்டரை சேல் பண்ணிட்டீங்களே, ஏன் இந்த கலப்பையை கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேட்டு ஒன்றும் செட் ஆகலைங்க அவ்வளோவா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வண்டியும் ரொட்டேட்டர் மட்டும் கொடுத்தாச்சு, கலப்பை வந்து அப்படியே நிறுத்தியாச்சு. ஸோ எவ்வளோ ரேட்டு கொடுத்தோம், எங்கே கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு அந்தியூருக்குள்ள அங்கேருந்தால் நம்ம அண்ணன் வந்திருந்தார் கலப்பையை பார்த்துட்டு எடுக்கிறதுக்கு. ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தார், கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக பேசியே வந்து எடுத்துகிட்டு போயிட்டார். ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16,000 தான் கொடுத்தோம். நம்ம லோக்கல்லே கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா சேர்த்து கூட கொடுத்துருந்துக்கலாம். பட் லாங்கில் வரதுனால பார்த்தீங்கன்னா அவருக்கு வண்டி வாடகை 4,200 பக்கம் வந்துருச்சுன்னு சொன்னார். ஸோ பரவாயில்ல, இருந்துட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கொடுத்தாச்சு, அதே ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி கொடுத்தாச்சு. சரி, இவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க, நம்மளும் ஏதாவது ஒரு ஃபேவர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அந்த ரேட்டுக்கே ஒத்துக்கிட்டோம். சரி ஓகே அப்படின்ட்டு. சரி, இதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரீசெண்ட் டைமில் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு பொருள் விற்றுருப்பீங்க இல்லை வாங்கியிருப்பீங்க அப்படி இல்லையா? ஒருவேளை விற்றுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்தோட ரேட்டோட விற்றீங்களா இல்லை அதுக்கு மேலே விற்றீங்களா இல்லை கம்மியாக விற்றீங்களா? அதேமாதிரி வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலும் எப்படி உங்களோட ரேட்டுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிச்சா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்குற பல பேருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோடு நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.